வேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற கதிர் ஆனந்த் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், கூடுதல் விவரம். வேலூர் மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்று சான்றிதழை பெற்றிருக்கக்கூடிய கதிர் ஆனந்த் தன்னுடைய தகப்பனாரும் கட்சியுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய துரைமுருகனுடன் நேரில் அறிவாலயத்தில் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெறுகிறார். இந்த சந்திப்பின் போது வேலூர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை கார்த்தி எம்எல்ஏ காந்தியும் இருக்கிறார். அதே போல அணைக்கட்டு தொகுதி எம்எல்ஏ இருக்கக்கூடிய நந்தகுமார் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடைய நிர்வாகிகளும் பலரும் உடன் இருக்கிறார்கள். டி ஆர் பாலு உள்ளிட்டோரும் இருக்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு நடைபெற்ற அந்த வாக்குப்பதிவின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8000 வாக்குகள் பெற்று அவர் கூடுதலாக பெற்று ஏசி சண்முகத்தை காட்டிலும் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றிருக்கார். வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய மூன்று சட்டமன்ற அந்த தொகுதியில வந்து பெற்ற கூடுதல் வாக்குகள் மூலியமாக அவர் வெற்றி பெற்றிருக்கார். வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளரை காட்டிலும் 6000 ஓட்டுகள் கூடுதலாக பெற்றார். வாணியம்பாடியில 22000 ஓட்டும், ஆம்பூர்ல 9000 ஓட்டும் கூடுதலாக பெற்றிருக்கார். ஆனால் இதே நேரத்துல ஏசி சண்முகமும் பாத்தீங்கன்னா குடியாத்தம் தொகுதியில வந்து கிட்டத்தட்ட 10000 ஓட்டுகள் வந்து கூடுதலா வந்து ஏசி சண்முகம் பெற்றிருக்கிறார். கேவி குப்பத்திலையும் அவர் வந்து கூடுதலாக வாக்குகளை 9000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அணைக்கட்டு தொகுதியில் தற்போது திமுக எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நந்தகுமார் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவா இருக்கார். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அணைக்கட்டு தொகுதியில வந்து கிட்டத்தட்ட 9000 வாக்குகள் வந்து கூடுதலாக ஏசி சண்முகம் பெற்றிருக்கிறார். இந்த வாணியம்பாடி தொகுதியில் கிடைத்த கூடுதலாக கிடைத்த 22000 வாக்குகள் தான் கதிர் ஆனந்துடைய வெற்றிக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர் வந்து 485340 வாக்குகள் பெற்றார். அதே போல ஏசி சண்முகம் 477199 வாக்குகளை பெற்றார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே திமுகவிற்கு 23 எம்பிக்கள் லோக்சபாவில் இருக்கிறார்கள். இவரோடு சேர்த்து 24 எம்பிக்களாக ஆகிறார்கள். தேசிய அளவில் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்த சேர்க்கையை பெற்றிருந்தாலும் கூடுதலாக ஒரு எண்ணிக்கையை பெற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கதிர் ஆனந்த் லோக்சபையில் பங்கேற்க இருக்கிறார். ரமேஷ், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.